ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அதுவும் சாதாரண இடத்துலலாம் இல்லை, ஏரியில் தான் மீன் பிடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஏரியில் மீன் பிடிச்சதே இல்லை, இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்க போகிறேன். அதுவுமே இல்லாமல் உங்களில் எத்தனை பேர் ஏரியில் மீன் பிடிச்சிருக்கீங்களோ கீழே மறந்துடாமல் ஒரு ஹார்ட் எமோஜி மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மீனுக்கு தேவையான புழு மாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பா இந்த புழுவை மாட்டுறதுக்குள்ளே கையிரண்டு ஒடிஞ்சே போயிடும் போலங்க, மீன் கூட ஈஸியாக பிடிச்சிடலாங்க. இந்த புழு மாட்டுறது தாங்க எனக்கு ரொம்ப மண்டை காயம். இப்போ நம்ம ஏரியில தூண்டிய போட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தூண்டிய போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க வெயிட் பண்ணி என்ன மீனே தெரியலங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. எப்பா இப்படி நான் மாட்டோம்னு எதிரே பார்க்கலங்க. இந்த ஒரு மீன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே மறந்துடாம கமெண்ட்ல மட்டும் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. மை டியர் மக்களே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கதான் போறேன். அதுவும் நான் பிடிக்கிற மாதிரி நீங்க யாருமே பிடிச்சிருக்க 1% கூட வாய்ப்பு இல்லை. நான் எப்படி மீன் பிடிக்கிறேன்னு மட்டும் நீங்களே பாருங்க. நம்மள பல பேர் தூண்டியை வச்சுதான் மீன் பிடிச்சிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கல்லால எரிஞ்சு மீன் பிடிக்க போறேன். இந்த மாதிரி நீங்க யாருமே மீன் பிடிச்சிருக்க 1% கூட வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நான் ஆல்ரெடி 2 கல்ல தூக்கி எரிஞ்சு ஒரு மீனுமே மாற்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் எரிஞ்சியும் பாருங்க, ஒரு மீனே அப்படியே பிஞ்சு செத்து போச்சுங்க. நீங்களே பாருங்க அந்த மீன் எப்படி மிதக்குதுன்னு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளுமே கல்லால் அடிச்சு மீனை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்க யாருமே பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. எப்படி பிடிச்சியும் பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் மறந்தரமா ட்ரை பண்ணி பாருங்க. அது இவ்வளவு மீன் இருக்குன்னு பாக்குறீங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மீன்தான் பிடிக்க வந்திருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஏரியிலையும் ஒரு வலைய போட்டு இழுத்தா எவ்வளவு மீன் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நானா மீன் பிடிக்க போறதே இல்லை, எங்க அப்பா தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஏரியில தன்னந்தனியா ஒரு ஆள் தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களால இந்த வயசுல மீன் பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா என்னாலலாம் முடியவே முடியாதுங்க. அதுவுமே இல்லாம அவ்வளவு பெரிய ஏரியில எவ்வளவு சேஃப்டியா டீப்பெல்லாம் போட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, மறந்துடாம எங்க அப்பத்தாவுக்காக ஒரே ஒரு ஹார்ட் எமோஜி போட்டு கமெண்ட்ல தெரிக்க விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா மறந்துடாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்க அப்பத்தா ஒரு வழியா ஒரு மூட நிறைய மீன் பிடிச்சதாக, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் வலைய வச்சுதான் மீன் பிடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு மீன் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்குங்க, என்னாலே நம்ப முடியலங்க. மறந்துடாம எங்க அப்பத்தாவுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. மக்களே, இப்ப நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஏரி அண்ட மீன் பிடிக்கதே வந்திருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா நாளா மீன் பிடிக்க போறதே இல்லை, எங்க அப்பாதான் பாத்தீங்கன்னா தன்னந்தனியா கிட்டத்தட்ட 2000 உள்ள ஏரியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இல்லாம உங்க வீட்டுல உங்க அப்பத்தா இல்ல அம்மாச்சி யாராச்சும் மீன் பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட்ஸ்ல ப்ளூ கலர் ஹாட்டு தெரிக்க விட்டுருங்க. எங்க அப்பத்தாவை நீங்களே பாருங்க, சேஃப்டிக்காக டீப் எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு மூட நிறைய மீன் பிடிச்சிருச்சுங்க, அதுவும் வலைய வச்சுதான் மீன் பிடிச்சிச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேனா, இந்த ஒரு மீனை எல்லாத்தையுமே நான் விற்கதான் போறேன். இந்த ஒரு மீனை விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளும் மீன் கடை எல்லாமே போட்டாச்சு. இந்த ஒரு மீன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் கமெண்ட்ஸ்ல கரெக்டா சொல்லுங்க. 1 கிலோ மீன் வெறும் 40 ரூபா, வாங்கம்மா வாங்க நம்ம கடையில வந்து மீன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நானும் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறந்துடாம நம்ம கடையில வந்து 1 கிலோ மீன் வாங்கிட்டு போங்க. அது பார்க்க கடல் மீன் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சத்து மாவு மைதா மாவு இது எல்லாத்தையுமே கலந்து மீன் பிடிக்கதான் வந்திருக்கும். அதுவும் சாதாரண மீன் எல்லாம் பிடிக்க வரலங்க, ஆத்துல வந்து கடல் மீன் பார்க்க நிறைய பேர் சொல்றாங்க, அதான் பிடிக்க வந்திருக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண மாவை வந்து தூண்டியில போட ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஆத்துல கடல் மீன் இருக்குன்னு நீங்களே யோசிப்பீங்க, நானுமே யோசிச்சேன். ஆனா நீங்க ஃபைனல் ரிசல்ட் நீங்களே பாருங்க, நாங்க உண்மையிலே கடல் மீன் பிடிச்சவங்க. சாதாரண மீன் எல்லாம் இல்லங்க, தங்க மீன் மாட்டிக்கிருச்சுங்க தூண்டியில. இந்த ஒரு கடல் மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள எத்தனை பேர் தூண்டியில மீன் பிடிச்சிருக்கீங்களோ மறந்துடாம ஹார்ட் எமோஜி மட்டும் கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு தங்க மீன் பிடிச்சிட்டோம், இதோட விலை பாத்தீங்கன்னா 15,000 ரூபாங்க. அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு தங்க மீன் பிடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, என்ன மீனே தெரியலங்க, என் தூண்டிலே ஒடிஞ்சு போச்சு. அதுவுமே இல்லாம என் 2 கையுமே ஒடிஞ்சு போச்சு. ஃபைனலா அந்த ஒரு கடல் மீனை பிடிச்சிட்டாங்க. இது பேர் எங்களுக்கு தெரியவே, மக்களே என்னடா அது இப்படி போட்டு இருக்கிறாருன்னு பாக்குறீங்களா, தூண்டில என்ன மாட்டிருக்குன்னு பாத்தீங்களா, நீங்களே
வேலன்றியா. ஹாய் மக்களே, இன்றைக்கு நிமிடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாதாரண மீனெல்லாம் பிடிக்க வரல, இந்த ஒரு ஆற்றுல முதல்ல கிடக்காங்க, முதலே தாங்க பிடிக்க வந்திருக்கோம். அட, கேட்கறவை கேன பயிலாக இருந்தால் காதலே வட சொல்லுவடானின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டில் கடைசி வரை பார்த்தா மட்டும் போதும், அந்த ஒரு முதலையை நாங்கள் கச்சிதமாக தூண்டிலே பிடிச்சிட்டோம். அதுவுமே இல்லாமல் உங்களில் எத்தனை பேரும் முதலையை நேரிலே பார்த்துருக்கீங்களோ மறந்துடாமல் ஹார்ட் எமோஜி மட்டும் தெரிக்க விட்டுருங்க. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படா முதலே பிடிப்பேன்னு தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பாருங்க, அந்த ஒரு தூண்டியில் முதல மாட்டிக்கிறிச்சுங்க. நாங்கள் அந்த முதல எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, கறி பீசை போட்டு தாங்க நாங்கள் பிடிச்சோம். தூக்கி பார்த்தோன்னு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஐயோ, கிடைக்குதே கிடைக்குதே. மக்களே, அந்த ஒரு முதலையை பாருங்க.